ஹாய் நண்பா, நான் தான் விபின். பப்ஜி மொபைலில் OnePlus அப்டேட் வரப்போகுது. இந்த அப்டேட்டை நீங்கள் ப்ளே ஸ்டோர் மூலமாக எப்படி பண்ணுறது, இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்க போகிற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட், கூடவே ஒரு சேஃபான மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சினா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்கு அடி போகலாம். Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever want to be alone. I don't really ever feel at home on my own in the zone. That's the only way I know. Feeling low. First of all, na ungalku oru proof vandu kaamikiren. Enoda Play Store open pannitten. So PUBG Mobile search pannalam. So inga paathina na just search pannadum Play Store la endu paathina na enakku PUBG Mobile endu kaamikidum. Na inga paathina na endha oru VPN me use pannala, direct ah vandu search pannadum enakku vandu PUBG Mobile endu kaamikidum. Indha mari ungalku vandu eppadi kaamikka vekkiradhu and adukku appuram eppadi neenga update pannadhu ellame indha video la na detail ah vandu solla poran. இதுக்காக நமக்கு ஒரு விபிஎன் வந்து தேவைப்படும். ஸோ நான் வந்துட்டு யூஎஃப்ஐ விபிஎன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட எந்த ஒரு நல்ல விபிஎன் இருந்துச்சுனாலும் நீங்கள் அந்த விபிஎன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் யூஎஃப்ஐ விபிஎன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோடிங் ஆகுது, வெயிட் பண்ணலாம். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போதே ஆடெல்லாம் வரும், நீங்கள் அதை வந்துட்டு பார்த்து தான் ஆகணும். ஏன்னா வந்துட்டு இங்கே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட் லொக்கேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து யுனைடெட் ஸ்டேட் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, எங்கே இருக்குது? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து யுனைடெட் ஸ்டேட் இருக்குது, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூயார்க் 2 அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கனெக்டிங் வந்து காமிக்கும். ஸோ இது கனெக்ட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட் வரும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் பார்த்து தாங்கணும் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்குறதுனால. ஸோ ஒரு 5 செகண்ட் ஆட் தான் மைண்டதுக்கப்புறம் நின்று ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிட்டு சிம்மில் வந்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு உங்களோட ஜிமெயில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இந்த மாதிரி ஜிமெயில் ஓப்பன் பண்ணதும் ரைட் சைடில் உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும், அந்த ப்ரொஃபைல் வந்து கிளிக் பண்ணதும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆட் அனதர் அப்படி ஆட் அனதர் அக்கௌண்ட் இருக்கும் அண்ட் அதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணும்போது ஸோ உங்களோட பாஸ்வேர்டு வந்து கேட்கும் ஸ்க்ரீன் லாக்கோட. ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கிரியேட் அக்கௌண்ட் வந்து கொடுத்துட்டு மை செல்ஃப் அப்படின்னு வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு உங்களோட நேம் வந்து கேட்கும். ஸோ நான் வந்துட்டு ஏதாவது ஒரு நேம் வந்து கொடுத்துட்றேன். ஸோ என்ன கொடுக்கலாம், ஓகே குமரி கேமர் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஓகே, குமரி கேமர் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ ஓகே, கொடுத்துட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்லாம் வந்து கேட்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய டேட் ஆஃப் பர்த் நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ 22 மார்ச் 1992 கொடுத்துட்டு மேலெலாம் வந்து செலக்ட் பண்ணிட்டு. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துடலாம். ஸோ நண்பர் வந்து நீங்கள் இதில் பார்க்க வேண்டியது நீங்கள் மினிமம் வந்துட்டு 18 வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு உங்களால் ஓனாக வந்துட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால் மினிமம் 18 வயசாவது நீங்கள் கொடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஸோ இங்கே யூஸ் மொபைல்லாம் வந்து கொடுத்துறாங்க. ஸோ இங்கே இது உங்களுக்கு இன்வெல்டாகவே 2 நேம் வந்து கொடுக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து புதுசாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு சும்மா சாம்பிள் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். அடுத்து வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ அதில் பாஸ்வேர்டில் நீங்கள் ஏதாவது வந்து மிக்சடாக வந்து போட்டுக்கோங்க. ஸோ நான் என்ன போட்டது, ஸோ ஓகே குமரி அப்படின்னு வந்து போட்டு 1 2 3 4 போடலாம். ஸோ இதை நான் சும்மா ரேண்டமாக வந்து கொடுக்குறது தான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இந்த அக்கௌண்ட்டே வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, நான் ரேண்டமாக வந்துட்டு ஏதோ ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து நான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ் ஐ எம் இன் அப்படின்னு வந்து காமிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த இது நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ நான் வந்துட்டு என்னோட ப்ளே ஸ்டோர் வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு செக்கிங் எல்லாம் வந்து காமிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஸோ நம்ம இப்போ வந்து சிம்பிளாக இங்கேருந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஆட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்து நான் வந்து லாஸ்ட்டில் குமரி கேமர் அப்படின்னு வந்து காமிக்கிட்டு 095 இதான் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து க்ரியேட் பண்ண ஒரு அக்கௌண்ட்டு, இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பார்த்து நான் ஏதாவது காமிச்சு அப்படின்னா நோ கொடுத்துட்டு அந்த சைடில் 3 டாட் இருக்கும்ல அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இங்கே அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்து வந்து நம்மளோட அக்கௌண்ட் வந்துட்டு யூஎஸ்ஏ கண்ட்ரில் வந்துட்டு கனெக்டாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்து வந்து உங்களுக்கு பேபால் அண்ட் அதேமாதிரி வந்துட்டு ஆட் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அப்படின்னு தான் வந்து காமிக்கும். ஸோ இங்கே மேலே வந்து காமிக்குது. ஸோ யுனைடெட் ஸ்டேட் அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம் பப்ஜி மொபைல் அப்படின்ட்டு. ஸோ இங்கே பார்த்து நான் பப்ஜி மொபைல் சர்ச் பண்ணதும் ஸோ இங்கே அதை பார்த்து வந்து எனக்கு பப்ஜி மொபைல் வந்து காமிக்குது. ஸோ இதே வந்துட்டு நம்ம விபிஎன்லாம் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ திரும்ப வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். விபிஎன்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி பப்ஜி மொபைல் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்து நான் வந்து ப்ளே ஸ்டோரில் எனக்கு வந்துட்டு பப்ஜி மொபைல் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து என்னோட நோட்டிஃபிகேஷன் பார் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்து நான் வந்து எந்த ஒரு விபிஎனுமே வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணலாம். ஒரு வாட்டி நமக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் விபிஎன் வந்து தேவைப்படும். மற்றபடி வேறு எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விபிஎன் வந்து தேவைப்படாது. ஸோ அந்த அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டை ஒரு வாட்டி எக்யூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ சர்ச் பண்ணாலும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் அவைலபிளாக தான் இருக்கும். வித்தின் 5 மினிட்ஸில் உங்களால் அக்கௌண்ட்டே வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லை, இது ஒரு சேஃபான வேயும் கூட. நீங்கள் தனித்தனியாக
ஓபிபி அண்ட் ஏபி கேத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுவே நீங்கள் வந்துட்டு ப்ளே ஸ்டோர் மூலமாக அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வரப்போகிறதுலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு ஏபிகே போர் அண்ட் டேப்டாப் மூலமாக வந்துட்டு உங்களால் அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் எப்போ அப்டேட் வருதோ அண்ட் அதையும் வந்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நண்பா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.